உடனே எடுக்கிறாங்க. எப்போ இது பண்ணாங்கன்னா யூ ஜஸ்ட் டெக்ஸ்டர் மீ வாட்ஸ்அப்பில் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்டர் மீ ஐ டிசைடட் தட் நோ ஐ ஷுட் நாட் டெல் இன் மெசேஜ் ஐ ஷுட்
டூ சம்திங் பிக் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம், அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி எல்லாம், நிறைய கோயம்புத்தூர்லேயே பண்ணலாமா அந்த மாதிரி எல்லாம். பட் அட் த எண்ட் சரி ஓகே, பொள்ளாச்சி போய் அங்கே ஒரு ரெசார்ட்டில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நாங்கள் நிறைய பேர் இருந்தங்காட்டி ஐ செட் நோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும், பண்ணுங்க 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 அப்படின்னாங்க. தென் ஃபைனலி வந்து நாங்கள் கார் பூட்டில் வந்து இது பண்ணோம். ஆக்சுவலி என்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படி வேணா சொல்லலாம். கரெக்ட். இவங்களை பத்தி நிறைய நிறைய சொன்னது தங்கச்சி வந்து நிறைய சுபிச்சானு. குழந்தை பையனாவே வளர்த்திட்டோம் அந்த மாதிரி. கண்டிப்பா அவ தான் எண்ணெய் உடுத்த போறா, அவ இல்ல அவ தங்கச்சி எண்ணெய் உடுத்த போறா, அப்ப நீங்க பாப்பீங்க. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. இப்பதான் பேசி இப்பதான் பழகி இப்பதான் மேரேஜ் ஆஃபர் பண்ணி இல்ல இல்ல நிலவே சோறுட்டுதே கனவே தாளாட்டுதே மின்னல்லோசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. ஹாய் மேடம், எப்படி சூப்பராக இருக்கீங்க, பார்த்துட்டே இருக்கேன். ஆக்சுவலாக
நல்லா பண்ணிக்கோ நல்லா பண்ணிக்கோ சொல்லிட்டு இவ்வளோ சூப்பராக வெயிட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது இது அது ரெடி பண்ணிக்கோ ரெடி பண்ணி எங்களுக்கு சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ண வச்சு இவ்வளோ க்யூட்டாக ரெடியாக வச்சதுக்கு நீங்கள் தான் ரீசன். எப்பவுமே எல்லாமே பிளான் பண்ணி செய்கிறேன், இதையும் பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கேன், இதுவுமே லைஃப்பையும் பிளான் பண்ணி சூப்பராக பண்ணுவேன் எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், எப்பவுமே இதே மாதிரி இருப்போம், ஜாலியாக இருப்போம். அண்ட் நீ பண்ணுற சேட்டைகளாக இருக்கட்டும், நீ பண்ணுற பேச்சு, உன்னோட டெடிக்கேஷனாக இருக்கட்டும், ஸ்டடீஸில் புக்ஸில் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணு. வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம், கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய் முகம். அந்த அண்ணா பாவம் பார்க்கவே அப்பாவே மச்சானம் பத்திரமா பார்த்துக்கோடி, நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, நீ தான் மச்சானம் பத்திரமா பார்த்துக்கோடி. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பாவம் பார்க்கறது அப்படின்னு பயந்து பார்ப்போம். அடிக்கிறது காதல் போட்டி நிலவே சோறுட்டுதே கனவே தாளாட்டுதே மின்னல்லோசையும் தூரிகை பிறையோடு தாரகை இத கூடும் போதிலே உன்னோடு நான். அக்கா பத்தி சொன்னா நிறைய சண்டை போடுவோம், டெய்லி சண்டையா தான் இருக்கும். அவ வீட்டுல இருந்து இப்போ காலேஜுக்கு ஃபினிஷிங் வரைக்குமே ஹாஸ்டல்ல தான் மெயின்டைன் பண்ணிருக்கா. வீட்டுக்கு வர்றீங்களா நான் தான் மேக்ஸிமம் இருப்பேன், முக்கியமாக நான் தான் அடிப்பேன், திருப்பி அடிப்பா. சொல்லி காமன் கூப்பிட்டா சிஸ்டர்ஸ் கொடுக்கறதெல்லாம் போகும். அப்புறம் ரொம்ப அதிகமாக பாசம் இருப்பா, வெளியில் காமிச்சிட மாட்டோம், ரெண்டு பேருக்குமே ரொம்ப அதிகமாக பாசம் தான். பட் ஆனால் வெளியில் ரெண்டு பேருமே காமிச்சிட மாட்டோம். காலையில் எனக்கு நார்மலாக இருந்தால் அது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்ததுமே அது வேறு ஃபேஸ், அது வேறு மாதிரி நல்லா இருக்கும். மேக்கப்புக்கு அப்புறம் தான் இதுதான் யாரும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நான் கேட்குற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் ஏதோ உங்களுக்கு சொல்லணும் நதியன தொடுவேன், காலோடு கயலன படுவேன், தொடை மீது தூரலாகி இடை மீது ஈரமாகி வானமே கொண்டாடுதே. உள்ளோடு தீபிகை இத கூடும் போதிலே உன்னோடு நான். பெருசா ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி இல்லை மச்சான், ஏதோ ஓகே. என்ன பண்ணுறது
எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு பேர்த்திட்டமே இருக்குது. ஒரு மோகன் அப்படியே போயிட்டு இருக்கோம்.